இந்த மாதிரி நான் வேறு எங்கேயும் பார்க்கல சார், இந்த மாதிரி பார்க்கல. நோ ரீசன் பார், எப்படி சூஸ் பண்ணின்னு கேட்டால் எனக்கு ஆன்சர் சொல்ல தெரில. ஓகே, நியூட்ரான் பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. அது பார்க்கும்போதே தெரியும் சார், இந்த இன்ஸ்டியூட்டை வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு வியூ ஆகிடுச்சு, இங்கே வந்து வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உங்கள் வெப்சைட் விசிட் பண்ணேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த கமெண்ட்ஸு அந்த யூடியூப்பில் எல்லாமே நான் இது பண்ணி தான் பார்த்தேன் சார். அதெல்லாம் ஓகே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எப்பவுமே எடுத்து மாட்டேன் சார், நெகட்டிவிட்டிக்குள்ளே போக மாட்டேன். பட் அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணின்னு எனக்கு தெரியும். என்னோடய கெரியர்னு முடிவு பண்ணும்போது நான் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், பட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வச்சு நான் டிஸ்அசம்பிளி பண்ணி பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பட் இங்கே வந்ததுலேருந்து அந்த ஃபஸ்ட் தேர்ட் டே, அதாவது தேர்ட் அந்த ஃபஸ்ட் டே வந்ததுலேருந்து சார் அந்த ஹார்ட்வேரை ஓப்பன் பண்ணி எப்படி மதர் போர்டில் எப்படி சிசி கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம், ரிமூவ் பண்ணோம், எல்லாமே எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த டூல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணதே கிடையாது, மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம். பட் இங்கே வந்த உடனே நான் ஃபஸ்ட் டே மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேலேருந்தே நான் என்னுடைய ஒர்க்கு வந்து ஒரு 70% ஓகே தான். அப்படி நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண கனெக்டரை, நான் எப்படி இதுக்கு இது பண்ணேன், எல்லாமே ஓகே தான் சார். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு என்னால் இது பண்ண முடியும், எப்படி ரீப்ளேஸ் பண்ணும், அந்த ஹேண்ட் ஸ்கில் வந்துச்சு. ஜம்பர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் டேஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான் சார். நெட்ஒர்க் செக்ஷன் சார், நெட்ஒர்க் செக்ஷன் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி வரல. பட் இங்கே வந்தவுடனே ஒரு கிளாரிட்டி ஆயிடுச்சு, ஓ இது இவ்வளோதானா, இது பண்ணால் ட்ராக் பண்ணால் முடிஞ்சிருமா அப்படின்னு தெரியும். இங்கே டெக்னிக்கலாக ரிசீவிங் செக்ஷன், டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன் அதெல்லாம் புரிஞ்சிச்சு. அதில் எதுனாக்க சார், எல்லாமே இம்ப்ரெசிவ் தான் சார். நான் எனக்கு வந்து எல்லாமே இது பண்ண முடியும், இதை நம்மளால் பண்ண முடியும், 100% பண்ண முடியுன்றதுனால எனக்கு எல்லாமே ஓகே தான் சார், எல்லாமே இம்ப்ரெசிவ் தான். இது சிங்கிள் சீட் தான் எனக்கு, நான் என்னுடைய இது ஆம்பியர் எல்லாமே நான் தனியாக தான் யூஸ் பண்ணுவேன், என் ரோல் கிடையாது. மற்றபடி எல்லாமே ஓகே. இப்படி சொல்லக்கூடாதான்னு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து அவங்களும் வந்து இது பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அவங்கள விட நான் நல்லா தான் பண்ணேன்னு எனக்கு தோணுது சார். பட் அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எல்லா கேட்டாலையும் சொல்லிடுறீங்க. லாட் ஆஃப் டைம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட் 10 days வந்து எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாரு. நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அந்த டைம் வந்து போதுமானதுதான். எல்லா டேபிளோட ஏன் போர்டு தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய பாக்ஸில் மட்டும்தான் அதிகம் போட்டிருக்கோம். எனக்கு போனால் தேவைப்பட்டால் கேட்டு வாங்கிப்பேன், கொடுப்பாங்க. எனக்கு சிசி ஜாக் ப்ராப்ளம், நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சார்ஜும் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஓசியை வந்து அந்த இது டேமேஜ்டு, நான் இது பண்ணி ஓசியை கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறவங்க கூட ஓரளவு எப்படி இருந்தாலும் கற்றுக்கும் கூட ஆடு ஓரளவு கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு, நமக்கும் தேவை லைவ் கிட்லாம் கொடுத்துட்றாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கே பார்த்திங்கன்னா எனக்கு சிஸ்டம் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் தடுமாறுறேன், ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் கேட்கவும் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, பேச தெரியல எனக்கு. ஆனால் ஹார்ட்வேரில் 70% ஓகே ஆகிட்டேன். ஒரு போர்டை கொடுத்து பண்ண சொன்னால் ஓரளவு எப்படியோ முடிச்சிடும் சார், அந்தளவுக்கு பண்ணுறது ஓகே சார். இப்போ தான் 70% 80%, ஆனால் வரப்போ எனக்கு செல்லுன்னா அதான் உள்ளே போய் எனக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது, சிசி மாத்துறது கூட என்னென்னு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த யூடியூப்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் எனக்கு பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய்ட்டு மொபைல் சர்வீஸ்னால் எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு சென்னையில் ஏதோ ஒன்று காமிச்சிது, ஆனால் பார்க்கல. கீழே ரெண்டாவது நியூட்ரான்னு போட்டுருந்துச்சு. சரி இது என்னன்றதை நான் பார்த்தேன், சாரு ஸ்பீச்சிங் சூப்பராக இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. சரி யாராவது நம்ம இப்படி ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க, ஸ்பீச்சை நல்லா இருந்ததுனால சரி போய் பார்ப்போம். கோவப்படுறதுங்கிறது சார் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. சார் ஃபோன் அவங்க சொன்னாங்க கோவப்பட்டு பேச மாட்டாங்க அப்படின்ட்டு, அது எப்படி இருக்கும் ஏதாச்சும் சுச்சுவேஷனில் கோவப்பட்டு தான் ஆவாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கும் இங்கே சார் இப்போ ஒரு விஷயத்த பேசாதான்னு சொல்லியும் சில பேர் பேசுவாங்க, ஆனால் அது எந்த அளவுக்கு முடியுமோ அவங்களுக்கு பொறுமையாக இருந்து நீங்கள் பேசாதீங்க, ஆனால் பிடிச்சிட்டு பேசுவாங்க இப்போ வேணாம், ஏன்னா மற்றவங்களும் கன்ஃபியூஸ் ஆகும் கேட்குறதுக்கு அப்படின்ட்டு. நமக்கு சார் ஸ்பீச்சு தான் ஃபஸ்ட்டு ஜம்பரு, அது ஒரு 4 days கிட்டே போணுச்சு. ஆனால் அது இம்பார்ட்டனுங்கிறது அப்போ புரியல, போக அது எவ்வளோ இம்பார்ட்டனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சிசி மாற்றின சார், சிசி மாற்றினது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிசி மாற்றினது, ஒரு மைக்கு ரிமூவ் பண்ணது, பக்கத்தில் கிரவுண்ட்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன் அதை பார்க்குறதே, மைக்கு ரிமூவ் பண்ணுறதெல்லாம். இப்போ
என்ன சொல்லுவாங்களே இந்த பக்கத்து ஆட்டோ திருப்பினா அந்த ஆட்டோ அந்தமாரி கீழே சொல்லிட்டு இங்கே போனால் மைக் இந்த பக்கம் தானாக மூவ் ஆகுது. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். மற்ற இடத்துல இந்த அளவுக்கு சொல்லுவாங்களாங்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் கேதான் ஒரு ஒரு இது சென்டருக்கு போனால் இண்டிவிஜுவலாக கிட்ட யாருக்குமே தரமாட்டாங்க. நான் இடத்துல விசாரித்தேன் கிட்டலாம் அந்த அளவுக்கு இங்கே சொன்னாங்க மாதிரி ஃபுல்லாக கேம் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பீச்சு ரிவ்யூ பார்த்தேன் சார். ரிவ்யூ ரேட்டிங்லாம் பார்த்தது தான் ஒன்று நெகட்டிவ். அதை நான் பார்க்கல சார். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதே சொல்லுவாங்க, நம்ம போய் பார்ப்போம் என்னென்னு பார்த்துப்போம் அப்படின்ற விஷயம் கற்றுக்க போகிறோம். அது அமௌண்ட்டை பார்த்தா நமக்கு சரியாகாது சார். அமௌண்ட்டு பெருசுன்னு சொல்கிறேன், ஆனால் அங்கே உள்ள விஷயம் பெருசு. வெளியில் கம்மியாக தராங்களாம் அங்கே எப்படி நடத்துகிறாங்களாம் தெரியல. நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ கண்டிப்பாக கற்றுட்டு தான் போவீங்க. உங்களுக்கு இந்த இந்த சொன்ன அந்த ஏழு அந்த சிசி கம்பெனியில் அந்த உள்ள போர்டு காம்பவுண்டு அப்புறம் சாஃப்ட்வேரு சார் சொன்ன அந்த சகிமோன்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு எடுத்து கேட்டால் இந்த கோவப்படாமல் இந்த ரிப்பீட் கேட்டுகிட்டே இருந்தாலும் அது கோவப்படாமல் எடுத்து சொல்லிவிடுவாங்க கரெக்டாக. ஆ, லைவ் செட்டும் கொடுத்தீங்க சார். லைவ் செட் கொடுக்காமலாம் இல்லை, சிசி போர்டு மாற்றுறது அப்புறம் மைக்கு எல்லாம் லைவ்லேயே கொடுத்து பண்ண சொல்லுங்களா பண்ணிட்டு சார். கொடுத்த காசு என்னை பற்றியும் ஒர்த்து தான் சார். இந்த அளவுக்குலாம் இல்லை, ஒர்த்து தான்.